வணக்கம் நண்பா, பீஸ்ட் படத்தோட ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாவில் சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பீஸ்ட் படத்தோட ட்ரைலரை பார்த்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய சினிமாவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பீஸ்ட் படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஷார்ப்பா ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ரிலீஸ் ஆன 5 நிமிஷத்திலே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல 1 மில்லியன் வியூஸை கடந்து உலக சாதனையை படைச்சு இந்த ட்ரைலர். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் பீஸ்ட் படத்தோட ட்ரைலரை பார்த்துட்டு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மணி ஹெஸ்ட் சீரிஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்க, அந்த படத்தை அப்படியே உல்டா பண்ணி பீஸ்ட் படத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் யோகி பாபு நடிப்புல வெளியான கூர்கா படத்தை அப்படியே அச்சு அசலா நெல்சன் வந்து எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போது இவங்க எல்லாருமே சொல்ற மாதிரி சடனா கூர்கா படம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வருது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா முழு படத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். சோ படத்துக்குள்ள டைரக்டர் நெல்சன் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே நண்பா, பீஸ்ட் படத்தோட ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒருவேளை இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஆமாப்பா கூர்கா படம் மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு தளபதி ரசிகர்களாகிய உங்களுக்கே தோணுச்சா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம தளபதி நின்னு ஆடிக்கிட்டு இருக்காரு, ட்ரைலர் பட்டாசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம தளபதியோட எல்லா அப்டேட்டுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை முடிச்சுக்கலாம்.